ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு மணியை பற்றி வந்து பார்த்துருந்தோம். இந்த இன்ட்டு மணியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தகவல்கள் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ட்டு மணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து சும்மா பேசிக்காக வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு மணியில் உங்களுக்கு ஃப்ரீயாக 1000 வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் வந்து டெபாசிட் பண்ணணும். 5000 மேலே வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் US ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்ற ஒன்று ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து கீழே வந்து பாருங்கள் சூப்பர் சேவர் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து US ஸ்டாக் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அந்த பணத்தை டெபாசிட் வந்து பண்ணணும் சரிங்களா. அதாவது அந்த US ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் US ஸ்டாக்னு பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு பேலன்ஸ் 0 இதா. இப்போ நம்ம ஒரு 5000 வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $30 மேலே வந்து வரும். சரியாக எனக்கு எவ்வளோன்னு தெரியல, $30 மேலே வந்து இந்த இடத்துக்கு வரும். இங்கே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஷேர்லாம் வந்து வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா வந்து இதுக்கு வந்து பணத்தை உள்ளே மூவ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். மூவ் பண்ணிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த ஸ்க்ராட்ச் கார்டுக்கு 1000 வந்து கொடுப்பாங்க. அண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டாக உங்களுக்கு வரும் ப்ளூ கலரில், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரிவார்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ ஆப்பிள் ஷேராகவோ இல்லை வேறு கூகுள் ஷேராகவோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா இந்த டேஷ்போர்டுக்கு பார்த்தீங்களா, டேஷ்போர்டுக்கு வந்துட்டு இந்த US ஸ்டாக் அக்கௌண்ட் பார்த்தீங்களா இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 5000 வந்து டெபாசிட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 1000 வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டுக்கான ஒட்டுமொத்த கேபிட்டலுமே வந்து இந்த US ஸ்டாக்ஸ் கரண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மை ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 1000 ஷேர் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஷேர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செல் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம எப்படி வந்து பை அண்ட் செல் பண்ணுறோமோ அது மாதிரி செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து கிரெடிட் ஆகிரும் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அமௌண்ட் வந்து வராது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த US ஸ்டாக் அக்கௌண்ட்னுக்கும் அதுக்கு வந்து நீங்கள் 5000 மேலே வந்து டெபாசிட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து 1000 மதிப்புள்ள தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து அப்படியே வந்து வித்ட்ரால் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான். அதேமாதிரி அந்த 5000 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து வித்ட்ரால் வந்து எடுத்துக்க முடியும்.